இதில் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் அம்மா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்களா. இந்த இது ஒரு ரோலர் ஃபாலோவர், இது வந்து ஒரு கிரவுண்ட் ஏரியா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரோலர் மூவ் ஆகிட்டுருக்கு, இது இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் என்ன மூவ் ஆடக்கூடியது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எண்ட். ஓகேயா, நல்லா புரிஞ்சுக்கணும். ரோலரில் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும், அதாவது இது ரோலர் மூவ் ஆகுதுனால வெலாசிட்டி ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎட் பியும் இருக்கும், இந்த ரோலர் இங்கே மூவ் ஆகி இது என்ன பண்ண பார்க்கணும், இங்கே தள்ள பார்க்கும். அப்போ ஹரிசான்டலாக ஒரு ஃபோர்ஸும் என்ன ஆகிட்டுருக்குனா ஆக்ட் ஆகிட்ருக்கும். ஓகே, இது பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஹிஞ்சிடு சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹிஞ்சிடு சப்போர்ட். ஓகே, இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் லோ ரியாக்ஷனும் இருக்கும், ஹரிசான்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், இங்கே மட்டும் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோடு. இது வந்து 2 mm, இது 4 mm டிஸ்டன்ஸில், இது 8 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ், ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் என்ன இருக்குது, ஹெச்பி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஹெச்பி சீக்குவல் டு எனது 0 போட்டுடலாம். வெர்டிகல் ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, அப்புனா ப்ளஸ்ஸு, டவுன்னா எனது மைனஸ். வெர்டிகல் ஃபோர்ஸ் ரெண்டு அப்பு இருக்குது, விஏ ப்ளஸ் விபி, இது இருக்கா, விஏ ப்ளஸ் விபி இருக்குது. இது ரெண்டுமே டவுன்வேர்டில் இருக்குது, டவுன்வேர்ட்னா மைனஸ், மைனஸ் 4 மைனஸ் 8. ஓகேயா, இதை நம்ம சால்வ் பண்ணால் 12 கிடைக்கும். இப்போ மொமெண்ட் எடுக்க போகிறேன், எதை நோக்கினா ஏஐ நோக்கி நான் எடுக்க போகிறேன். அதாவது இப்போ இதான் ஃபோர்ஸ் ரிசால்விங் டயக்ராம். ஓகே, இந்த டயக்ராமை தான் நம்ம இனிமேல் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த ஏஐ இந்த 4 kN பார்க்க வரணும்னா மொமெண்ட்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இது இது கிளாக் வைஸ்னா ப்ளஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ்னு எடுக்க போகிறோம். இது வந்து இப்போ இப்படி சுற்றுது, ஓகே, கீழே பார்க்க இருக்குன்னா இது இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோமே. இந்த 4 எவ்வளோ தூரத்தை கடந்து ஏஐ பார்க்க வரணும், 2. இப்போ 4 × 2 மொமெண்ட் அட்டு ஏ, மொமெண்ட் அட்டு ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 × 2. ரெண்டாவது இந்த 8 kN வந்து ஏஐ பார்க்க வரணும் அப்படின்னா 4 m தாண்டி வரணும், ப்ளஸ் 2 m. அப்போ ப்ளஸ் 8 × 6, ப்ளஸ் 8 × 6. அடுத்து இது பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குறது, அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, மைனஸ் பிபி இன்ட்டு ஏஐ பார்க்க வரணும்னா 4 × 2 ஓகே, அப்போ மொத்தம் 8 இதை தாண்டி வரணும். அப்போ மைனஸ் 8 × என்னது வி பி சீக்வல் டு என்னது 0, சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் ஏ சீக்வல் டு 0. இப்போ 8 ப்ளஸ் 48 மைனஸ் 8 பி பி சீக்வல் டு 0. ஓகே, அதை நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோமா. ஓகே, சீக்வல் டு 0 போட்டோன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம் பார்த்தீங்கன்னா, 56 சீக்வல் டு இந்த 8 பிபி அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 8 பிபி, கேன்சல் அவுட் பண்ணனா 7 N கிடச்சிரும். ஏற்கனவே எனக்கு விஏ ப்ளஸ் விபி வந்து 12 தெரியும், இங்கே விபி வந்து எவ்வளோன்னு தெரியும், 7 தெரிஞ்சிச்சா. விபி 7 கண்டிப்பாக விஏ எவ்வளோ தான் இருக்கணும், 5 தான் இருக்கணும். ஓகேயா, திஸ் இஸ் ஹவு டு சால்வ் சப்போர்ட் ரியாக்ஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகேயா.